மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உண்மையிலே பிரீமியம் அடைவாணர்கள் எல்லாருமே ஏமாத்திட்டீங்க. போன தடவை நான் சொன்ன கேட்ட கேள்வி திரையில் போன தடவை கேட்ட கேள்விக்கான கட்டம் வந்துருச்சு. 22/8/1978 2:20 AM சேலத்திற்கு அருகில் பிறந்திருக்கிறார். என்னவா இருக்கிறார்னு கேட்டேன். எடுத்தடுப்பிலே ஜாதகத்தில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு தான் கேட்டேன். சில இடங்களில் நான் சொல்ல முடியாது, சொல்வதில்லை, அவங்களே சொல்லிடுறாங்க. சில இடங்களில் தனித்துவமாக எடுத்தடுப்பிலே நான் சொல்லிடுறேன். அது ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் தான் மாணவர்களுக்கு அந்த இது வந்துருதா, இவ்வளோ நாள் பிரீமியம் வீடியோ பார்க்குறீங்களே, இவ்வளோ நாள் என்னுடைய கற்றைகள் இதை கேட்குறீங்களே, அப்போ ஓரளவுக்கு என்னுடைய கணிக்கும் திறனுக்கு அருகேவாவது வந்து விட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான் உண்மையிலே ரொம்ப ஈஸியான கேள்வி டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 பேராவது சொல்லிடுவீங்க. கமெண்ட்டுகளுக்கு பஞ்சம் இல்லை. 600-700 பேர் பதில் கொடுத்துருக்குறீங்க. 600-700 பேருக்கு மேலே பதில் கொடுத்துருக்குறீங்க. இருந்து என்ன பிரஜனம், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்லலை. அதே நேரத்தில் இவர் என்னவாக இருக்கிறார் என்று நான் சொன்ன கேள்விக்கான நானே சொன்ன அமைப்பை 3 பேர் பொது வீடியோக்களில் மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க. ஆச்சரியம். உண்மையிலே பிரீமியம் வீடியோ நேயர்கள்ட்ட இன்றைக்கு இப்போ இந்த கேள்வி பதில் இதில் எனக்கு மன வருத்தம். யாருமே சரியாக சொல்லலை. இவர் டெர்மட்டாலஜி என்று சொல்லப்படக்கூடிய தோல் மருத்துவராக இருக்கிறார். ப்ளஸ் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆர்வம் இருக்கிறது. சொல்லிக் கொடுக்கும் துறைக்கு மாறப்போகிறார் மருத்துவத்தில், தோல் மருத்துவர். எடுத்தவொடனே நான் கேட்டேன், என்னம்மா தோல் அமைப்பில், டெர்மட்டாலஜி தோல் சிகிச்சை அமைப்பில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் குருஜி. சரி, ஆனால் இன்னும் ஒரு நுணுக்கம் இதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஐயா, கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்கிறீங்க, அந்த பதில் எப்படி என்பதற்கான நுணுக்கத்தை சொல்லலை, அதை கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். கரெக்ட். உண்மையில் இந்த ஜாதகருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு மாதிரி கணிக்க தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அப்போது 10 இடத்தை பார்த்துருங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் மருத்துவம்ன்றதுக்கு வந்துட்டீங்க. ஆனால் அப்போ கூட வேறு விதமான மருத்துவத்தை தான் சொன்னீங்க. நான் சொல்கிறது எக்ஸாக்டாக ரிலேட்டடாக வந்திருக்கிறவங்க சில பேர் பொது வீடியோக்கள்லையும் இதுலேயும் ரிலேட்டடாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் யாருமே பிரீமியம் வீடியோவில் தோல் என்பதை பர்டிகுலராக சொல்லலை. மருத்துவம், மருத்துவ பேராசிரியர் அப்படின்னு வந்துட்டீங்க. உண்மையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் எப்படி கணிப்பது, ஐயா நீங்கள் எப்படியா பதில் சொன்னீங்க, எப்படி கணிச்சிங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு போனதில் ஒரு வீடியோ இதில் பிரீமியம் வீடியோ நேர் கேட்டிருக்கிறார். அவர் கேட்டிருப்பது கரெக்டு தான். 2 சுபர்களோடு சுக்கரன் தொடர்பு கொள்கிறார். பாருங்க, இந்த ஜாதகத்தில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன், சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அவருடைய சந்திரமங்கல யோகம் என்கின்ற பார்வையிலையும் சுக்கரனுடைய பார்வையிலையும் அவர் ஒரே நேரத்தில் 2 சுவர்களோடு தொடர்பு கொள்கிறார். அவர் அதே நேரத்தில் ராசிக்கு இந்த 10 இடம் முக்கியம், 10 இடம் முக்கியம், 10 இடம் முக்கியம், எந்த இடத்துல தடுமாற்றம் வருகிறதோ அந்த இடத்துல 10 இடத்தையும் அதனை அடுத்து லக்னத்தையும் ரொம்ப கன்ஃபியூஸாக வரும்போது லக்னம், 10 இடத்தோட தொடர்புகளும் இல்லாமல் எல்லாமே சுகத்துவமாக இருக்கும்போது எத்தனை இதில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனே தெரியலையே, இன்னும் க்ளோஸாக வரமாட்டேன்றீங்களே, இவ்வளோ கேள்வி பதில் செஷன் நடத்தியும் ஒன்று இதாக போச்சே. சரி, 10 இடத்தோடு ராசிக்கு லக்னத்திற்கு 10 இடத்தோடும் ராசிக்கு 10 இடத்தோடும் ஒரே நேரத்தில் செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். எப்படி இந்த பலனை நான் சொன்னேன், எடுத்தடுப்புலே அம்மா தோல் சம்பந்தப்பட்ட தோல் சிகிச்சை டெர்மட்டாலஜி என்கின்ற மருத்துவராக இருக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, அந்த மருத்துவராக தான் இருக்கிறேன். சொல்லிக் கொடுக்குறதுல கூட உங்களுக்கு ஆர்வம் இருக்குமேம்மா? ஆமாங்க ஐயா, எதிர்காலத்தில் அந்த திட்டம் இருக்குது. இப்போ இல்லை, அவங்க இப்போ தோல் சிகிச்சை மருத்துவராக மட்டும் இருக்கிறாங்க, எதிர்காலத்தில் அந்த திட்டம் இருக்குது. எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப விருப்பம் ஐயா, அதுவும் ஒரு இதில் ஐடியா இருக்குது, செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. எப்படி இந்த இடத்துல மருத்துவர் தோல் மருத்துவர் என்பதை கணிக்க முடிகிறது? 1, நல்லா பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4 பார்வையாக ராசிக்கு 10 இடத்தை பார்க்க, 7 பார்வையாக லக்னத்திற்கு 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ஒரே நேரத்தில் 2 சுவர்களோடு தொடர்பு கொள்கிறார். ஓரளவுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாலும் அடுத்து சுக்கரனுடைய தொடர்புகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இதைத்தான் முதல் நிலை சுபத்துவமாக எடுத்துக்கணும். 2 நிலை சுபத்துவமாக தான் இங்கே புதன் உச்சம் பெற்ற குருவோடு தொடர்பு கொள்கிறார். ஒரே நேரத்தில் 2 சுவரோடு தொடர்பு கொள்வது பெரிய விஷயம். அதனால தான் நான் தோல் மருத்துவராக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆயினும் இப்போ இந்த விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். எப்படின்றத கணிக்கிறது, ராசி லக்னத்திற்கு 2 10 இடங்களோடும் தொடர்பு கொள்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய்,
ரெண்டு சுவர்களோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகம் செவ்வா. அதற்கு பிறகு புதன் இரண்டாம் நிலை சுவத்துவமாக உச்ச குருவோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த அம்மா புதனுடைய துறைகள் இருக்கிறாங்கன்ட்டு எடுத்தடுப்புல தோல் நோய் சிகிச்சை மருத்துவராக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஒரு ரெண்டு மூணு பேர், 10-15 பேர் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், யாருமே சொல்லலையே. சரி, ரிலேட்டடா சொன்னவங்க மனநலம் என்று சொன்னவர்கள், மனநலம் அதுவும் ரிலேட்டட் தான், சைக்காலஜின்னு சொல்லிட்டீங்க, அவங்கள நான் பாராட்டுறேன். ரிலேட்டடாக சொன்னவங்க யாருமே தோல் நோயின்னு வரல, தோல் சிகிச்சைன்னு வரல, மனநலம் போன்ற சைக்காலஜிக்கு வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல, நீங்கள் கூட ஓரளவுக்கு பெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணீங்கன்னு தான் அர்த்தம். பூபாலன் நாகரத்தினம், பன்னீர்செல்வம் சி, ரஞ்சித், பால், பாபு, சண்பகவள்ளி எக்ஸலண்ட், ரேடியாலஜின்ற தான் வரைக்கும் வந்துட்டீங்க. சண்பகவள்ளி ரேடியாலஜி அண்டு டீச்சர்னு வந்தீங்க, உண்மையம்மா, உங்களுக்கு பாராட்டு. சண்பகவள்ளி, ஆரோக்கிய லினின், யுவராஜா, ஜெயச்சந்திரன் ஜேம்ஸ், தண்டபானை வி, ஜெகஜீவா, துர்கா சங்கரி, மணிகண்டன் எல், கோமதி, கருப்புசாமி, குமார், ஸ்ரீதர் ராஜேஷ், சுந்தரேஷ்குமார், ராஜு, ரஞ்சு, அலைஸ், பானு, ருகேஷ் எம், மஞ்சு, பவன், பிரமோத், சத்யேந்திரன், மகேஸ்வரு, முத்துமால் மருகன், வெங்கட ராமானுஜம், குமரகுரு, குமார், இவங்க எல்லாம் ரிலேட்டடாக வந்தீங்க, பரவாயில்லை. அதனை அடுத்து காமன் பொது வீடியோவில் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்தீங்க. ஸ்ரீதேவி முத்துமாணிக்கம், சுபத்ரா தேவி, திருமாவடிவேல், பாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், கார்த்திகேயன், தினேஷ்குமார், லோகேஸ்வரன், ரோசிபென் 38, நிகிதா ரேணு, ஜிஎஸ் மாதவா பிஎம், டிகேடி அஸ்ட்ராலஜி, நிர்மலா நந்தகுமார், இவங்கெல்லாம் பொது வீடியோவிலையும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புதன் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்டன்னு வந்துட்டீங்க. ஒரு மூணு பேரை தனித்து பாராட்டுறேன், எக்ஸலண்டாக, ஒரே வார்த்தையில் தோல் நோய் மருத்துவர்னு சொன்னேன். யூசர் _NT8J2 தோல் நோய் மருத்துவர்னு தெளிவாக கொடுத்துருக்குறீங்க பொது வீடியோவில். ஸ்வேதா துரைசாமி, கிரிப்டோ வேலட், இந்த மூணு பேர் பிரிமியம் வீடியோ நேயர்களை விட அசத்தி தெளிவாக தோல் நோய் மருத்துவர்னு சொன்னவங்க. இந்த மூணு பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலான பாராட்டுகள். இப்ப இன்றைக்கு இந்த விதத்துல ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஜாதகம் அடிக்கடி சொல்றேன், மாணவர்கள் மனதில் நல்லா பதியணுன்றதுனால. நட்சத்திரங்களுக்குள் எந்த பலனும் கண்டிப்பாக இல்லை. சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் என்கின்ற கதை கட்டி விடப்பட்ட அமைப்பு அப்படியே தலைகளா மாற்றி சாரம் பார்க்குறவன் சோரம் போயிடுவான்றதை நினச்சிக்கோங்க. இந்த சாரங்கிற இதுலேயுமே டைவர்ட் ஆகிடாதீங்க. கிரக சுபத்துவம் கிரக பாவத்துவத்திற்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த நட்சத்திரங்கள், திதி, யோகம், கர்மம் இது போன்ற அமைப்புகளுக்குள்ள போனீங்கன்னா உண்மையான பலனை எதிர்பார்க்கவே முடியாது. சரி, சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஒரு வேதனையான சம்பவம். சனிதசை செவ்வாய் புக்தியில் 2023 கொஞ்சம் இருங்க. சனிதசை செவ்வாய் புக்தியில், ஆமாம், 2023 இந்த பெண் தன்னை விட வயது மிகவும் மூத்த 21 பெண், 40 ஆணோடு தாய் தந்தையரை விரோதித்து தனித்து சென்று கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த இடத்துல காரக அமைப்புகளை தான் விளக்க போறேன். திரையில் இப்போது ஒரு ஜாதகம் வருகிறது. 6/10/1968 சாயந்தரம் 6:25 PM திண்டுக்கல்லுக்கு அருகே பிறந்திருக்கிறார். இந்த அருகே பிறந்திருக்கிறார் நான் சொல்றதுல ஒரு இது இருக்கு, ஒரு பிரைவசின்னு ஒன்று இருக்கு. அதனால நான் பிறந்த ஊரை சொல்லாம அதுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்துலன்னு சொல்றேன். நான் கேள்வி கேட்டிருக்கிற அவ்வளோதுலையும் பிரைவசின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தருடைய அனுமதி வாங்கித்தான் போடுறோம், இருந்தாலும் அவங்கள அப்படியே வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் ஒரு பிறந்த ஊரை நேரடியாக சொல்லாமல் திருச்சிக்கு அருகே, மதுரைக்கு அருகே, சேலத்திற்கு அருகே, ஈரோட்டுக்கு அருகேன்னு சொல்லுறேன். இதுவும் தான் இது, இவர் வந்து ஜாதக தாராளமாக போடுங்க குருஜி அப்படின்னாரு. இருந்தாலும் நான் வந்து அந்த பிரைவசி காரணமாக இவரை திண்டுக்கல்லுக்கு அருகேன்னு சொல்கிறேன். அவர் திண்டுக்கல்ல பிறந்தவர் இல்லை, திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் பிறந்தவர். 6/10/1968 6:25 PM திண்டுக்கல்லுக்கு அருகே பிறந்தவர். ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகத்தோட குவாலிட்டி பௌர்ணமி சந்திரன்றதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீன லக்னம், லக்னத்தில் சந்திரன் சனி ராகு, 6 செவ்வாய் குரு, 7 சூரியன் கேது, 8
புதன் சுக்கிரன் பிறக்கும் போது புதன் 12 வருடம் 1 மாதம் 28 நாள். சரி, இந்த ஜாதகருக்கு சந்திரதச சுக்கரபுக்தி 5/10/2021 முதல் 5/6/2023 வரைக்கும் நடந்தது. 2022 வருஷம் சந்திரதச சுக்கரபுக்தியில் இவருக்கு என்ன நடந்தது? தயவு செய்து ரொம்ப சிம்பிளான கேள்வி, இதை விடலாம் சிம்பிளாக கேட்க முடியாது. பாவனு நொந்து போய் எனக்கே என்ன பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இதில் படப்படப்படன்னு ஒரு நல்ல பட்டுன்னு நல்ல விதமாக சொல்லிட மாட்டீங்களா அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஆனால் ஒன்று, ஏன் அப்படின்னு சொல்லணும். சந்திரதசை சுக்கரபுக்தியில் இந்த ஜாதகருக்கு என்ன நடந்தது, ஏன்?